வணக்கம் அங்கையர்கனி. நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் நேற்று நடத்திய கள ஆய்வில் சேலம் மாநகர பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை தொடர்பான பிரத்யேக செய்தியானது வெளிவரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர காவல்துறையினர் நேற்று முதல் விடிய விடிய பல்வேறு பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தற்போது வரை 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர பகுதியாக இருக்கக்கூடிய தாதகாப்பட்டி, கலரம்பட்டி, கருங்கல்பட்டி, கிச்சிப்பாளையம், அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட மாநகரில் பல்வேறு பகுதிகளில் இந்த லாட்டரி விற்பனையானது கொடிகட்டி பறந்து வந்தது. இது தொடர்பான தாதகாப்பட்டியில் நடைபெற்று வரும் விற்பனை குறித்து நியூஸ் செவன் தமிழில் செய்திகளானது வெளிவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதிரடியாக நேற்று சோதனை மேற்கொண்டு தற்போது வரை 30 பேர் கைது செஞ்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் லட்சுமண் கவுடா அவர்களுடைய உத்தரவின் பேரில் காவல் துணை ஆணையாளர் லாவண்யா மற்றும் மாடசாமி ஆகியோர் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநகரத்தில் கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த லாட்டரி விற்பனை தொடர்பாக அதிரடி சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இதனை பொறுத்த வரைக்கும் தாதகாப்பட்டி மற்றும் கலரம்பட்டி ஆகிய பகுதிகளில் மட்டும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல சேலம் சூரமங்கலம், அதே போல அஸ்தப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இவர்கள் அனைவரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவோடிரவாக காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்காங்க. நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக தற்போது காவல்துறையினர் 30 பேரை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் நிறைய பேர் தலைமறைவாக உள்ளதாகவும் தகவல் உள்ளது. அவர்களை பிடிக்கும் பணியிலும் காவல்துறையினர் தற்போது தீவிரப்படுத்தியிருக்காங்க. தற்போது லாட்டரி விற்பனை செய்யக்கூடாது என காவல்துறையினர் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இது லாட்டரி விற்றால் அவர்கள் குண்டு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என சேலம் மாநகர காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரியாஸ், முதற்கட்டமா 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, போலீஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சேலத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளிபரப்பு செய்தி முதற்கொண்டே காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது உடனடியாக அந்த பகுதியில் இருந்த குறிப்பாக தாதகாப்பட்டியில் இருந்த 2 பேரை உடனடியாக கைது செய்யப்பட்டாங்க. தொடர்ச்சியாக மாநகர் முழுவதும் இந்த சோதனையானது நடைபெற்றது. இதில் பொறுத்த வரைக்கும் தற்போது காவல்துறையினர் இந்த தீவிர தேடுதல் வேட்டையில் இந்த கடை விற்பனை செய்யப்பட்ட கடைகள் என தெரிய வரப்பட்டு 30 பேரை கைது செஞ்சிருக்காங்க. காவல்துறையினர் பிடிக்க முற்பட்ட போது சிலர் வந்து தலைமறைவாக உள்ளனர். அவர்களை பிடிக்கும் பணியில் காவல்துறையினர் அதாவது தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. காவல் உதவி ஆணையர் அசோகன் தலைமையில் சேலம் தாதகாப்பட்டி, கொன்னாம்பட்டி ஆகிய பகுதிகளில் தலைமறைவாக கூடிய லாட்டரி விற்பனையாளர்களை பிடிக்க தனிப்படையானது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது முதல்கட்ட இந்த கைது நடவடிக்கையின் போது சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி, கைலாஷ், சித்தேஸ்வரன், கருப்பண்ணன், ராமு, கார்த்திக் உள்ளிட்ட 8 பேர் அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல சூரமங்கலம் பகுதி மாநகரில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த கைது இந்த லாட்டரி விற்பனை இருக்கக்கூடாது என சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் லட்சுமண் கவுடா உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. நேற்று கைது செய்யப்பட்ட 30 பேரும் இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.